ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலய மா. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன, கெட்டி மேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாது. எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற அனுபவம் கவியரசு கண்ணதாசனை பற்றி பார்க்குறோம். அவர் தேனம்பாக்கத்தில் ஒரு நாள் ராத்திரி 9:30 மணிக்கு பெரியவளை பார்க்க வர்றார். மகாபிரிவா சயனத்துக்கு போய் இவர் வந்திருக்கிற தகவல் தெரிஞ்சு பெரியவா வெளியில் வந்து ஒரு பாயில் உட்கார்றார். கண்ணதாசனோட பேசுகிறார். கண்ணதாசன் எல்லாம் பேசி முடித்த பிறகு, பல விஷயங்கள் பேசின பிறகு பெரியவாட்ட என்ன கேட்குறான்னா, எனக்கு ஆரோக்கியம் வேணும் பெரியவா அப்படிங்கிற, இந்த உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்குற. அப்போ தான் சொல்கிற, நீ நல்லது நினைக்கிற, நல்லது செய்கிற, நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற. ஒரு சின்ன உதாரணம் இது. நாம் நல்லதை செஞ்சால் நாம் நன்னாத்தான் இருப்போம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மகாபிரிவை சொல்கிறாளாம் கண்ணதாசன்கிட்ட, இங்கே வர்றவா பல பேர் உன்னை பற்றி சொல்லுவா அப்படிங்கிறாளாம். மகாபிரிவாட்ட ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அவர் நல்ல ஆன்மாவாகத்தான் இருக்க முடியும். இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனுமே எல்லாருமே நல்லவர்கள் தான் நம்ம சொல்ல முடியாது. கண்ணதாசன் அப்படின்ன உடனே நமக்கு கண்ணதாசனுடைய மறுபக்கம் சில பேருக்கு ஞாபகத்துக்கு வரலாம். என்னடா அப்படிலாம் இருந்திருக்கார், அப்படிலாம் இருந்திருக்கார், இப்படி வாழ்ந்திருக்கார் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் அந்த வாழ்க்கை மாறுகிறது பார்த்தீங்களா, அதுதான் விஷயம். அது வால்மீகி, ராமாயணத்தை எழுதின வால்மீகி கொள்ளக்காரர் பேசிக்கலி. மற்றவர்களை கத்தியை காமிச்சு மிரட்டி சொத்துக்களை வாங்கக்கூடியவர். ஆழ்வார்கள் ஒருத்தர் இதே போல் வாழ்ந்தார். இதுபோல் பல பேர் உண்டு. அருணகிரிநாதர், திருவண்ணாமலை அருணகிரிநாதர், அவர் எப்படி வாழ்ந்தார்? பொம்பளை பார்த்தா பொம்பளை மேலே ஒரு பித்து, ஒரு நெறி தவறின வாழ்க்கை ஆரம்ப காலத்தில். ஆனால் முருகப்பெருமான் மாற்றினார். இதனால தான் சொல்லுவோம், எதுவும் நிரந்தரம் அல்ல அப்படிம்போம். ஒருத்தர் அட்டூழியம் அநீதி பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா அது அவருக்கு நிரந்தரமாக இருக்குமா? சொல்ல முடியாது. ஒரு காலகட்டத்தில் இறைவனுடைய கருணை இருந்தால் மாறலாம், மாறலாம். இங்கே பார்த்தோன்னா, நீ நல்லது செய்கிற, நீ நன்னா இருப்ப அப்படிங்கிற மகாபிரிவா. இதே கண்ணதாசன் மகாபிரிவாட்ட வியந்தது என்ன அப்படின்னா, அவருடைய கண்கள், தீட்சண்யமான கண்கள் அப்படிம்பர். நம்மளே பார்க்குறோம் இல்லையா, பெரியவா படத்தை பாருங்கள. ஒரு நல்ல ஃபோட்டோ, ரொம்ப தத்துரூபமாக எடுத்த ஒரு ஃபோட்டோ பார்த்தா பெரியவா கண்ணை பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். தீட்சண்யமான கண்கள், அவர் மேலே யாருமே குறை சொல்ல முடியாது. ஒரு நாஸ்திகராக இருந்தாலுமே அவருடைய நடைமுறை வாழ்க்கையை பார்த்துவிட்டு அவர் மேலே ஒரு குறை யாருமே சொல்ல முடியாது. கண்ணதாசன் எழுதியிருக்கார். அடுத்து சொல்லுவார், ஜாதி துவேஷம். ஜாதி துவேஷத்தை நீக்கக்கூடியது பக்தி மார்க்கம், ஆன்மீகம். ஜாதி துவேஷத்தை வளர்க்கக்கூடியது நாஸ்திகம். எவ்வளோ ஒரு சிம்பிளாக சொல்லியிருக்கார் பாருங்கோ. ஜாதி துவேஷத்தை நீக்கக்கூடியது ஆன்மீகம். எப்படி? இப்போ ஒரு கோவிலுக்கு பொருள், ஒரு மகான் சந்நிதிக்கு பொருள், ஒரு வழிபாட்டு இடத்துக்கு பொருள், ஒரு பெரிய ஹோமம் நடக்கிறது அந்த இடத்துக்கு பொருள், அங்கே தான் போர்டு வச்சுருக்காள், இந்த ஜாதி இந்த பக்கம் வாங்கோ, இந்த ஜாதி இந்த பக்கம் வாங்கோ வச்சுருக்காள. இல்லை, எல்லோரும் உட்காரலாம், ஒரே இடத்துல உட்காரலாம்.
அதனால தான் ஆண்டவனுக்கு முன்னால் அனைவரும் சமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், நீ அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, இந்த ஜாதி உசந்தது, இந்த ஜாதி தாழ்ந்தது, நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆன்மீகம் என்றைக்குமே ஜாதியை பற்றி சொன்னதில்லை. நந்தனார் யார்? நந்தனார் சாதாரணமான தாழ்த்தப்பட்ட குடியைச் சேர்ந்தவர். அவருக்காக நந்தி விலகி தரிசனம் கொடுத்த இடம் திருப்புன்கூர்னு பார்க்குறோம். அதே நந்தனாரை சிதம்பரத்திற்கு வரவழைத்து, அவரை தன்னோட சந்நிதிக்கு வரவழைத்து தன்னுடன் இணைத்து கொண்டவர் நடராஜ பெருமான். எத்தனையோ உதாரணங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஜாதி துவேஷத்தை நீக்கக்கூடியது ஆன்மீகம், ஜாதி துவேஷத்தை வளர்க்கக்கூடியது நாஸ்திகம். கண்ணதாசன் எழுதியிருக்காரு. அதனால் இவரை போன்ற மகான்கள் இந்த காலத்திற்கு தேவை அப்படின்னு கண்ணதாசன் மகாபிரியோவை பற்றி அத்தனை பிரமாதமாக எழுதியிருப்பார். அதாவது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலுமே எத்தனை தவறுகள் செய்து நெறி தவறின வாழ்க்கை வாழ்ந்தாலுமே அவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுப்பான் அந்த வாழ்க்கையிலேருந்து மீண்டு வருவதற்கு, தனது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வதற்கு. யாராக இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பான். அந்த சந்தர்ப்பத்தை நம்ம உணர்ந்து நாம் திருந்தினோம் அப்படின்னா நாம் மனிதனாக வாழ துவங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம் அது. இப்போ சொல்கிறோம் இல்லையா, இப்போ கடவுள் நமக்கு உதவணும் அப்படின்னா முருகப்பெருமான் அப்படியே வேல் எடுத்துட்டு சேவல் கொடி எடுத்துகிட்டு உங்கள் இடத்துக்கு வரமாட்டார். அப்பா சொல்லுப்பா, நீ முருக பக்தனாயிட்ட, என்னோடய பக்தனாயிற்றே, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்க மாட்டேன். நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பார், நம்ம கஷ்டத்துலேருந்து மீள்வதற்கு உண்டான ஒரு வழி டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷனில் நமக்கு உணர்த்துவார். அதை நம்ம உணர்ந்து கொண்டு திருந்த வேண்டும். திருந்தினால் வாழ்க்கை, திருந்தலையா நரகம், வேறு ஒன்றுமே இல்லை. இதான் சிம்பிள். இதைத்தான் மகாபிரிவர் சொல்கிறார் கண்ணதாசனுக்கு, நீ நல்லது நினைக்கிற, நல்லது சிந்திக்கிற, நீ நல்லவனாக இருப்ப அப்படிங்கிற. வேறு ஒன்றுமே கிடையாது வாழ்க்கை. நம்ம நல்லவனாக வாழணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. யாருக்கான கெட்டவனாக வாழணுங்கிற ஆசை இருக்குமா? இருக்காது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மனுஷனை மாற்றும். ஆனால் நல்லவனாக வாழணும்னு நாம் நினச்சி நாம் நல்லது பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே, நல்லது சிந்திக்கிறோம் அப்படின்னாலே, முதியவர்களை பதிச்சு, வீட்டில் இருக்கிற பெரியோர்களை பதிச்சு, மற்ற இடங்களில் நாம் செல்லக்கூடிய பல இடங்களில் நம்மாலான உதவிகளை நம்ம மற்றவர்களுக்கு செய்து, இதெல்லாம் செய்து நாம் நல்லவன்னு நம்ம மனசில் என்றைக்கு தோன்றுகிறதோ நமக்கு அடுத்து நல்ல வாழ்க்கை தான். இதை தான் கண்ணதாசனுக்கு மகாபிரிவாக சொல்லி உணர்த்துகிறான். அடுத்த நிகழ்வில் இன்னொரு அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.